இன்னைக்கு நம்ம டுவெண்டி டுவெண்ட்டி ஒன்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஹிப்னாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான படத்தை பாக்க போறோம் இது ஒரு பயங்கரமான சைக்கலஜிக்கல் த்ரில்லர் மூவி இந்த படத்துல நம்ம ஹீரோன் வந்துட்டு மைண்டு பயங்கரமா டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கார்ட் கிட்ட போறாங்க அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹிப்னாட்டிக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோன்கே தெரியாம நம்ம ஹீரோனை சில பல பயங்கரமான வேலை எல்லாம் பார்க்க வைக்கிறாரு அது ஏன்னா பயங்கரமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலா பாக்கலாம் மறுபடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வெளியுமே

அப்படியே கிட்ட வந்து இந்த பொண்ணு பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கா இப்போ இந்த படத்துடைய பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க ஹிப்னோடிக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க ஹீரோன் கையில குரோடன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருப்பா போல ஃப்ரெண்டுடைய பார்ட்டி போனா அங்க ஃப்ரெண்டு கறி நம்ம ஹீரோனை பார்த்துட்டு என்னடி மாட்டேன்னு சொன்ன நீ பாட்டுன்னு வந்து நிக்கிற நீ வரமாட்டேன்னு சொன்னதுனால உன்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வேற நாங்க இன்வைட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றப்ப சரி பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் உள்ளுக்குள்ள போறாங்க இப்போ உள்ளுக்குள்ள போனோன்னே அந்த ஃப்ரெண்டு கறி ஒரு டாக்டரை இன்ட்ரோ பண்றா நான் இப்போ ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு இந்த டாக்டர் தான் காரணம் இந்த டாக்டர் கிட்ட நான் ஹிப்னோடைஸ் பண்ண போனேன் இவர்கிட்ட போனதுக்கு அப்புறம் நான் இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பத்தி அப்படியே புகழ்ந்து பேசிட்டு இருக்கா இப்போ எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோன் அந்த பாய் ஃப்ரெண்டுமே பாக்குறாங்க அந்த பாய் ஃப்ரெண்டு சாப்பிட்டுட்டே இருக்கும் போது நீ அதை சாப்பிடாத அதை வந்துட்டு நல்ல கலந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப அவனும் சாப்பிடாம ஸ்டாப் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான் இவனுக்கு எல்லாம் அலர்ஜி போல இவன் எப்பயுமே கையில ஒரு இன்ஜெக்ஷனை வச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கான் இப்போ நம்ம ஹீரோன் தனியா போயிட்டு ஒயின் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாரு இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோன் வெளியே போயிட்டு கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த பாய் ஃபிரண்ட் வந்துட்டு நான் உன பயங்கரமா மிஸ் பண்றேன் நான் வேணா உன வீட்டுக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல எனக்கு போக தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினு அந்த பாய் ஃபிரண்டோட வீட்டுல அதுவும் பெட்ல பட்டுக்கிட்டு இருக்காங்க கண்ண முடிச்சு பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு நம்ம ஹீரோயின் பதறி போயிட்டு அங்கிருந்து போயிட்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணி இங்க நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசுறப்ப அப்படியே நீயும் அந்த பாய் ஃப்ரெண்ட் பிரேக்அப் பண்ணதுக்கு அப்புறம் பயங்கர சோகமா இருக்கு என்னமோ இழந்த மாதிரியே சேட் ஃபீலிங்லயே இருக்க நீ போயிட்டு வந்து அந்த டாக்டரை பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா அப்படின்றாங்க நீ எனக்காக ஒரே ஒரு ட்ரை பண்ணு கண்டிப்பா உனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றப்ப சரி ஓகே நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் இந்த பொண்ணுடைய அப்பாயின்மெண்ட்லயே டாக்டரை பாக்கலான்னு போறாங்க அங்க போனா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு இருக்கா அவளுமே ஒரு பேஷண்ட் தான் போல அவ நம்ம ஹீரோன் இந்த டாக்டரை பத்தி பயங்கரமா புகழ்ந்து பேசிட்டு இருக்கா நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா இந்த டாக்டரை பத்தி யாரை பார்த்தாலுமே புகழ்ந்து தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் உள்ள போயிட்டு டாக்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் தாங்கி தாங்கி தான் பேசுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க நானும் ஒரு பையனும் பயங்கரமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்ப நாங்க பிரிஞ்சிட்டோம் ஆனா பிரியத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் நான் பிரெக்னென்டும் ஆனேன் சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றப்ப குழந்தை கலைஞ்சு போயிடுச்சு அந்த சோகத்திலேயே நாங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டு இப்ப பிரிஞ்சு போயிட்டோம் அந்த பிரேக்கப் அப்புறம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல இப்ப நான் என்னுடைய வேலையை கூட விட்டேன் எனக்கு மைண்டு பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கு எப்ப பார்த்தாலுமே சோகமா இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க இதுக்கு வந்துட்டு ஹிப்னடிக் தெரப்பி பண்ணா கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றப்ப இல்ல இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டு என்னுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஒன்றும் உங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ண மாட்டேன் உங்கள் ஆள் மனதுக்குள்ளே போய்ட்டு கெட்ட நினைவுகளை மட்டும்தான் அடிப்பேன் மற்றபடி பெருசாக உங்களை ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோயின் ஸ்டார்டிங்கில் வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகேம்மா இந்த பக்கம் வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு காடை காமிக்கிறான் அந்த இடமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் ஆஃப் ஆகி ஆஃப் ஆக ஏறிது நம்ம ஹீரோன் அப்படியே ஆள் மனசுக்கு போகிறாங்க இப்போ அப்படியே ஒரு மணி நேரம் கழித்து காமிக்கிறாங்க நம்ம ஹீரோன் கண்ணை முடித்து பார்த்தா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு இப்போ இங்க என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் காமிக்கல ஹீரோனுக்குமே தெரியல ஒரு மணி நேரம் ஆனா மூணு நிமிஷம் தான் பார்த்துட்டு இருந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க ஆனா இப்போ நம்ம ஹீரோன் கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க சரினு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா மூன்று மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு ஜாலியா ஊற சுத்துறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் வேலைக்கும் போயிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோனுக்கு டக்குன்னு ஒரு நாள் நைட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டே இருக்கும்போது போது பக்கத்துல அந்த டாக்டர் பார்த்துட்டு இருக்க மாதிரியும் டாக்டர் கூட சேர்ந்து சேர்ந்துட்டு நம்ம ஹீரோன் கஜகஜா பண்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு தோணுது மறுநாள் காலில் ஹீரோன் எந்திரிக்கிறாங்க நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன இப்படி ஒரு கன்றாவையான கனவு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போறப்ப அந்த டாக்டர் எதர்ச்சியா மீட் பண்றாங்க என்னமா ரெண்டு மூணு வாரமா அலையே காணும் ஹாஸ்பிட்டல் பக்கமே வரல அப்படின்றப்ப ஒன்னும் இல்ல டாக்டர் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் மத்தபடி ஒன்றும் பிரச்சனை இல்ல சீக்கிரமா வரேன் அப்படின்றப்ப சரிமா காபி குடிச்சுக்கிட்டே பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால கேட்கிறாரு இவங்களும் போயிட்டு அப்படியே காஃபி குடிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க நான் உங்ககிட்ட வந்து ஹிப்னாட்டிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமா இருக்கேன் இப்ப நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க ஆனா அடிக்கடிக்க அந்த பாய் ஃப்ரெண்டோட ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்றப்ப அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு நீ அந்த பையனை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு வாட்டி மீட் பண்ணி டின்னர் சாப்பிட்டு அப்படியே பேசி முடிச்சிடுங்க எல்லா விஷயமும் சரியாயிடும் அப்படின்றப்ப ஹீரோன் அதுக்கெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்றாங்க இல்லாம நான் உனக்கு கம்பல் பண்ணல ஆனா நீ இப்படி பண்ண அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றப்ப சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அந்த பையனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிட்டு நான் உன மீட் பண்ணுவோம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு சமைச்சு கொடுக்க சில திங்ஸ்லாம் எல்லாம் நம்ம ஹீரோன் கடைக்கு போறாங்க கடைக்கு போயிட்டு வந்துட்டே இருக்கும்போது யாரோ அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்றாங்க நம்ம ஹீரோன் அட்டென்ட் பண்றப்ப அந்த பக்கத்தில் இருக்கவங்க என்னமோ பேசுறாங்க நம்ம ஹீரோன் அப்படியே சலையா நிற்கிறாங்க இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது இப்போ அப்படியே நம்ம ஹீரோன் கண்ணை முடிச்சு பார்த்தா வீட்டில் இருக்காங்க நம்ம ஹீரோன் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க போல ஆப்போசிட்லையுமே யாரோ சாப்பிட்ருக்காங்க போல இப்போ நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல நம்ம எப்படி எங்கே வந்தோம் நம்ம கடையில் தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் யோசிச்சுட்டே இருக்கும் போது பாத்ரூம்ல இருந்து யாரோ கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது நம்ம ஹீரோன் போயிட்டு பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்டு என்னமோ சாப்பிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான்டே உனக்கு என்னடா ஆச்சு

நம்ம ஹீரோயின் போயிட்டு டாக்டர் மீட் பண்ணி இங்க நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டு அன்னைக்கு நீங்க பண்ணீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹிப்னாடிக் பண்றப்ப ஒரு மணி நேரம் என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு ஞாபகமே இல்ல சோ அதே போல்தான் நேத்தும் ஆச்சு இதுக்கும் இந்த ஹிப்னாடிக் தெரபிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கா ஏதோ சைடு எஃபெக்ட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப அப்படிலாம் ஒண்ணும் இல்லமா இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நீ போட்டு பயங்கரமா குழப்பிக்கிறான்னு நினைக்கிறேன் நீ யோசிச்சு பார்த்தா எல்லாமே உனக்கே ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இப்போ அப்படியே இங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோன் தூங்குறப்ப இன்னைக்குமே ஒரு பயங்கரமான கெட்ட கனவு அந்த டாக்டரும் நம்ம ஹீரோனும் சேர்ந்துட்டு டமால் ஆள் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க காலில் கண்ணை முடிச்சு பார்த்தா நமக்கு எதுக்கு தேவையில்லாம அந்த ஆள் கூட கசமுசா பண்ற மாதிரி எல்லாம் கனவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் மறுபடியும் யோசிக்கிறாங்க இப்போ அப்படியே நம்ம ஹீரோன் போயிட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பில்ல பாக்குறாங்க நம்ம ஹீரோன் கடைசியா கடைக்கு போனாங்க பாத்தீங்களா அப்ப வாங்கிட்டு வந்த பில் தான் இந்த பில்ல வந்துட்டு போட்டுக்கு நம்ம எப்ப நல்ல எண்ணெய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் யோசிச்சு பாக்குறாங்க நேத்து நைட்டு நம்ம ஹீரோன் கடைக்கு போயிட்டு வரப்ப கடைசியா ஒரு ஃபோன் கால் வந்துச்சு பாத்தீங்களா அனு நம்பர்ல இருந்து அந்த வாய்ஸ் நம்ம எங்கேயோ கேட்டுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் யோசிச்சு பாக்குறப்ப இந்த வாய்ஸ் அந்த டாக்டருடைய வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கெஸ்ட் பண்றாங்க அந்த வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் என்னமோ நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் மறுபடியும் கடைக்கு போயிட்டு நல்லெண்ணெய் வாங்கி வந்திருக்காங்க நல்லெண்ணெய் வாங்கி வந்து சமைச்சு இந்த சாப்பாட்டை அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் போட்டிருக்காங்க அவனும் இந்த சாப்பாட்டை நல்லெண்ணெய் கலந்துருக்குன்னு தெரியாம சாப்பிட்டு அதுக்கப்புறம் உயிருக்கு போராடுறப்ப தான் நம்ம ஹீரோன் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க இந்த விஷயம்லாம் இப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு ஞாபகமே வருது அப்படின்னா அந்த டாக்டர் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறான் நம்மள யூஸ் பண்ணி நம்ம பாய் ஃப்ரெண்டையே கொலை பண்ண பார்த்துருக்கான் எதுக்கு இவன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் யோசிக்கிறாங்க சரி ஓகே இந்த டாக்டர் பத்தி தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல இந்த டாக்டர் பத்தி தேடி பாக்குறப்ப இந்த டாக்டருடைய பேஷண்ட் ஒருத்தவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க இந்த டாக்டர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் சந்தேகப்பட்டிருக்காங்க ஆனா இந்த ஆளுக்கு எதிரான எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணாமலே விட்டுட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹிப்னசிஸ பயன்படுத்தி ஏதாவது கிரைம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாக்குறப்ப நம்ம ஹீரோனுக்கு எக்கச்சக்கமான ரிசல்ட்ஸ் கிடைக்குது நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா திருடி இருக்காங்க பேங்க கொள்ளையடிச்சிருக்காங்க கொலை பண்ணிருக்காங்க கற்பழிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே போலாம் போல எக்கச்சக்கமான கிரைம் பண்ணிருக்காங்க இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம மஹிரோனுக்கு அப்படியே பக்கோனு தூக்கி வாரி போறது நம்ம ஹீரோன் அப்படியே போயிட்டு ஃப்ரெண்டு காரியை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லி எல்லாத்துக்குமே அந்த டாக்டர் தான் காரணம் அந்த டாக்டர் என்ன யூஸ் பண்ணி பாய் ஃப்ரெண்டியை கொலை ட்ரை பண்ணிருக்கான் என்ன அந்த டாக்டர் மொத்தமா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்றப்ப அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு காரி சுத்தமா நம்பவே மாட்டா நம்ம ஹீரோன் அந்த பில்லை தூக்கி காமிக்கிறாங்க பில்லை பார்த்தோன்னே தான் இந்த பொண்ணு நம்பவே ஆரம்பிக்கிறா சரி ஓகே நம்ம போயிட்டு போலீஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ஹீரோன் இங்கேருந்து கிளம்பி நம்ம ஹீரோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இந்த டாக்டர்லாம் இறந்து போயிட்டுப்பான்னு சொல்லிட்டு போலீஸ் சந்தேகப்பட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிடெக்டிவாக மீட் பண்ண போகிறாங்க அவர்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணுடைய பேரை சொல்லி இந்த பொண்ணு இறந்து போனதுக்கும் இந்த டாக்டருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அந்த டாக்டரும் அந்த பொண்ணுடைய டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்ததுல அந்த பொண்ணு ஹார்ட் அட்டாக் வந்தால் இறந்து போன அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்துச்சு ஆனால் இந்த பொண்ணுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன விஷயம் சொன்னாங்க அப்படின்னா அந்த டாக்டரை விசாரிச்சு பாருங்க இந்த பொண்ணு இறந்து போனதுக்கு கண்டிப்பாக அந்த டாக்டர் தான் காரணமாக

சொன்னதுனால்தான் இந்த ஆள் மேலே உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சா அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கே சந்தேகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இவர் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறாரு அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு சீனில் ஒரு லிஃப்டில் மாட்டிக்கிட்டா பார்த்தீங்களா அப்போ ரெக்கார்டான வீடியோ ஃபுட்டேஜை காமிக்கிட்டாங்க அந்த வீடியோ ஃபுட்டேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு யாரோ கால் பண்ணுறாங்க இந்த பொண்ணு ஃபோன் அட்டன் பண்ணி டிடெக்டிவ் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப டக்குன்னு என்னமோ வாய்ஸ் கேட்குது இந்த பொண்ணு அப்படியே செல மாதிரி நிற்கிறா உடனே இந்த பொண்ணுக்கு நிறைய எல்யூஷன்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது அந்த கதவு அந்த டோர்லாம் சேர்ந்துக்கு இந்த பொண்ணு நசுக்கி கொலை பண்ணுற மாதிரி அப்படியே கிட்ட வரும்போது இந்த பொண்ணு திரும்பிட்டு அப்படியே அறுத்துல மாதிரி பண்ணிட்டு அப்படியே பொத்துன்னு கீழே செத்து போறா இந்த வீடியோ பாக்குறப்ப இந்த பொண்ணை யாரோ ட்ரிகர் பண்ணி தான் கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர சந்தேகமா இருக்கு ஆனா எதுக்குமே ஆதாரம் இல்ல நீ உனக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நீ போயிட்டு வேற டாக்டர் பாரு அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரெக்டிவ் சொல்லி அனுப்புறாரு இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது இப்ப அப்படியே நம்ம ஹீரோனும் அந்த ஃப்ரெண்டு கரையும் பேசிட்டே போறாங்க இந்த ஃப்ரெண்டு கரி ரொம்ப பயப்படுறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப இந்த ஃப்ரெண்டு கரி இத்தனை நாளா அந்த டாக்டர் கிட்ட போறப்ப ஜஸ்ட் கவுன்சிலிங் தான் பண்ணிருப்பா ஹிப்னோசிஸ் பண்ணிருக்க மாட்டா இப்போ ரீசெண்டா நான் ஹீரோனை பற்றி பேச போகிற தான் நீ எதுக்கு ஹிப்னசஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஹிப்னசஸ் பண்ணி விட்டுருப்பாரு இதை பார்த்து தான் இந்த பொண்ணு பயந்துட்டு இருக்கா என்னையும் அந்தாலும் ஏதாவது பண்ற போறான் எனக்கு என்ன ஆக போதும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமாதானம் பற்றி அனுப்புறாங்க சரி ஓகே நம்மளே டேரெக்டாக களத்தில் இறங்கிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் ஹிப்னசஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேர்ல நம்மளை என்னதான் தான் பண்ணுறான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ஃபோன்ல ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்தாலும் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணணும் ஏமா இப்போதான் போனேன் அதுக்குள்ளே திரும்பி வந்துட்டேன் இப்போதான் செஷன் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்றப்ப இல்லை எனக்கு என்னுடைய பாய் ஃபண்டோட ஞாபகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஸ்ரீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்தாளும் ஹிப்னஸஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இது எல்லாமே ரெக்கார்டும் ஆக ஆரம்பிக்குது இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அந்த டிரெக்டிவுக்குமே செம்ம டவுட் இந்த டாக்டர் மேலே என்னென்ன கம்ப்ளைண்ட் ஃபெயிலாக இருக்கு இந்த டாக்டர் கிட்ட எத்தனை பேஷண்ட் வந்திருக்காங்க எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லாம் பண்ணி செக் பண்ணுறாரு அப்படி செக் பண்ணுறப்ப இந்த ஆளுடைய பேஷண்ட்டு மூணு பேர் இறந்து போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பேஷண்ட் இறந்து போயிருக்காங்க இது எதுவுமே கொலையா ஃபைல் ஆகாம ஒன்னு அவங்களா சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க அப்படி இல்ல அப்படின்னா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு இதெல்லாம் பாக்குறப்ப கண்டிப்பா அந்த ஆளுக்கும் இந்த கொலைகளுக்கும் என்னமோ சம்பந்தம் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா டவுட் ஆகுது இப்போ அப்படியே இங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோனை காமிக்கிட்டாங்க நம்ம ஹீரோன் அந்த டாக்டர் கிட்ட வந்து கார்க்குள்ள ஏறி உட்காந்துட்டு என்ன விஷயம் ரெக்கார்ட் ஆயிருக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கேக்கிறப்ப அந்த ஆள் ஹிப்னசஸ் பண்ணி நீ எதுக்கு இங்க வந்திருக்க உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கிறப்ப உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு நீ என்ன என்னமோ பண்ற அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போன்ல ரெக்கார்டிங் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடச்சிடுறா அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை பத்தி கண்டுபிடிச்சது போலீஸ் கிட்ட போயிட்டு விசாரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லி முடிகிறப்ப இத பத்தி உன்னுடைய ஃப்ரெண்டு காரிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கிறாரு தெரியும் அப்படின்னு சொல்றப்ப இந்த ஆடியோ ரெக்கார்டு கேட்டுட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோனுக்கு கையில நடக்குது அப்படின்னா ஃப்ரெண்டு காரிக்கு என்னமோ ஆக போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் டக்குன்னு ஃப்ரெண்டு காரிக்கு கால் பண்றாங்க ஃப்ரெண்டும் அவருடைய ஹஸ்பண்டும் சேர்ந்துட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு தான் காரை ஓட்டிட்டு போறா அப்ப நம்ம ஹீரோன் கால் பண்ணி உனக்கு பெரிய ஆபத்து இருக்கு உடனே வீட்டுக்கு போய் டாக்டருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது டக்குனு இந்த பொண்ணுக்கு வேற ஒரு அனோ நம்பர்ல இருந்து கால் வருது இந்த பொண்ணு இந்த காலம் கட் பண்ணி விட்டு அந்த காலம் அட்டென்ட் பண்றா அதுல யாரோ பேசுறாங்க அவ்வளோ தான் இந்த உலகம் முடிய போகுது அப்படின்னு சொல்ற அப்ப இந்த பொண்ணுக்கு என்னமோ நடக்குது அப்படியே சிலந்தி மேலே ஏறிட்டு வர மாதிரி இருக்கு இந்த பொண்ணு ஒரு மாதிரி பயந்துகிட்டே காரை சும்மா தார்மறா ஓட்டிட்டு போயிட்டு செமையா ஆக்சிடென்ட் பண்றா அப்படியே ஒரு லாரியில முட்டி அந்த காரையை அப்பளம் போல நொறுங்கிடுது நம்ம ஹீரோன் வந்து பாக்குறப்ப அந்த ஃப்ரெண்டு காரையும் ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாங்க இதை பார்த்துட்டு ஹீரோன் செமையா கத்தி கழட்டி அழுகுறாங்க இப்ப அப்படியே எங்க கட் பண்ணால் இந்த டிரெக்டிவ் போயிட்டு டாக்டரை மீட் பண்ணிட்டு அந்த ஃப்ரண்டுக்கார் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறப்ப ஐயோ அந்த பொண்ணு இறந்து போயிட்டாளா பயங்கர நல்ல பொண்ணு ஆச்சு அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நல்லவன் மாதிரி நடிக்கிறான் அப்போ இந்த டிரெக்ட்டிவ் உங்ககிட்ட வந்து மூணு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த மூணு பேருக்குமே ஒரு ஒற்றமாக இருக்குது மூணு பேருமே பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க ஆளுக்கு ஒவ்வொரு விஷயமா இறந்து போயிருக்காங்க ஆனால் இப்போ இறந்து போன பொண்ணு ஏன் இறந்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இந்த பொண்ணுக்கும் அந்த மூணு பேருக்குமே எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அந்த டாக்டரோடைய ஸ்பூன் ஒன்று இருக்கும் அந்த ஸ்பூனை சைலண்டாக எடுத்து பயிரிட்டுக்குள்ளே வச்சிக்கிறார் டாக்டருக்கு நல்லாவே புரியுது இந்த டிரெக்டிவ்க்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் பிஸியாக இருக்கேன் நான் அப்புறமேட் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தால் அங்கேருந்து கிளம்பிட்டாரு ஹீரோ இங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு அப்படி அங்கேருந்து வந்து நம்ம ஹீரோனை மீட் பண்ணி ஹீரோன் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறேன் அப்போ ஹீரோனுமே சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே காரணம் அந்த டாக்டர் தான் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு காரியை கொலை பண்ணிட்டான் ஆனால் ஒன்று மட்டும் புரியல அவன் எதுக்கு என்ன மட்டும் கொலை பண்ணாமல் அப்படியே உயிரோட விட்டு வச்சிருக்கான் அப்படின்ற விஷயம் எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு ஒன்றும் ஆகாது நான் போயிட்டு அந்த டாக்டர் ஃப்ரெண்டுடைய கைரேகியை வச்சு அந்த அளவுக்கு ஹிஸ்ட்ரியை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டாரு போகிறப்ப அந்த ஃப்ரெண்டு கார்டியோடைய ஃபைல் எங்கேயே வச்சுட்டு போயிட்டாரு நம்ம ஹீரோன் போயிட்டு அந்த ஃபைலை பார்த்துட்டே இருக்கும்போது யாரோ வந்துட்டு காலிங் பில் அடிக்கிறாங்க ஒரு வேலை இந்த டெரெக்டிவ் தான் ஃபைல் எடுத்துகிட்டு போக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணால் அந்த டாக்டர் வந்திருக்காரு நம்ம ஹீரோன் டக்குன்னு கதவை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அவர் அப்படியே தள்ளி விட்டு உள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோனை ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோன் அப்படியே ஆடாம அரசியாமல் நிற்கிறாங்க இப்போ அப்படியே இந்த டாக்டர் நம்ம ஹீரோன் கிட்ட வந்துட்டு உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் உன்னை பயங்கரமாக போட்டு டார்ச்சர் பண்ணால் அதனால தான் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டை கையாலேயே குழப்பன பண்ண வைக்க ட்ரை பண்ண அதுக்கப்புறம் உன்னுடைய ஃப்ரெண்டு காரியும் அந்த டிடெக்டிவும் சேர்ந்துட்டு உன்னுடைய மைண்டை குழப்ப ட்ரை பண்ணுறாங்க உன் ஃப்ரெண்டு காரியுடைய கதையை முடிச்சிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் அந்த டிடெக்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டாரு இப்போ நம்ம ஹீரோ நார்மல் ஆயிட்டாங்க நெக்ஸ்ட் இந்த நாள் போயிட்டு அந்த டிடெக்டிவ் தான் கொலை பண்ண போறான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் பயந்துட்டு அந்த டிடெக்டிவ்க்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணால் ஃபோன் சுவிச் ஆஃப்னு வந்து நம்ம ஹீரோன் விடாமல் ட்ரை பண்ணுறாங்க இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி அவரை காமிக்கிட்டாங்க நம்ம டிடெக்டிவும் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டு ஹாயா கீழே உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காரு அந்த டைம்னு பார்த்து யாரும் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி சவுண்டு கேட்குது இவரும் போயிட்டு சுற்றி முத்தி தேடி பார்க்குறாரு யாரும் வந்த மாதிரியே தெரியல சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து டிவி பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறா ரெண்டு பேருக்கும் செம ஃபைட்டு கடைசியாக இவர் வந்துட்டு அந்த பொண்ணை அடிச்சு போட்டுறாரு அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறப்ப ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த டாக்டரை பற்றி புகழ்ந்து பேசினா பார்த்தீங்களா அந்த பொண்ணு தான் இப்போ இந்த டிடெக்டிவ்க்கு செம்மையாடி போட்டுருக்கும் இவரு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு நம்ம ஹீரோனும் போயிட்டு மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணால் அவரும் எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு சரி இந்த பொண்ணு எதுக்கு உங்களை கொலை பண்ண வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப நாங்க விசாரிச்சு பாக்குறப்ப அந்த பொண்ணுக்கே அந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது நான் எப்படி உங்க வீட்டுக்கு வந்தேன் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாலும் அப்போதான் ஹீரோயின் சொல்றாங்க இந்த பொண்ணு நான் அந்த ஹாஸ்பிட்டல்லே பாத்துருக்கேன் அந்த டாக்டரை பத்தி பயங்கரமா பொழுந்து பேசிட்டு இருந்தா ஒருவேளை அந்த டாக்டர் ஹிப்னடைஸ் பண்ணி உங்களை கொலை பண்ண அமிச்சு வச்சிருக்கலாம் இல்லையா மேபி இது எல்லாத்துக்குமே அந்த ஆள் தான் காரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஆனா இது எதுக்குமே நம்ம கிட்ட ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் போயிட்டு வேற டாக்டர் கிட்ட ஹிப்னாசிஸ் மூலமா அந்த டாக்டர் என்ன விஷயம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அந்த டாக்டர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த டாக்டர் அரெஸ்ட் பண்ண முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப முடியும் ஆனா அது அவ்வளோ ஈஸியான காரியம்லாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஹிப்னாசிஸ் பண்றப்ப சாகத்து கூட வாய்ப்பு பயங்கர ஆபத்தான விஷயம் நீ ஒண்ணும் அப்படி ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றப்ப இல்ல இல்ல அந்த ஆள் எனக்கு என்ன விஷயம் பண்ணாரு அப்படின்ற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அதுக்காக நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹீரோன் இங்கிருந்து கிளம்புறாங்க இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நான் ஹீரோன் போயிட்டு வேற ஒரு ஹிப்னாசிஸ் பாக்குறாங்க அவங்க கிட்ட இப்போ நடந்த எல்லா விஷயத்தை பத்தியுமே சொல்லிட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ண அந்த ஆடியோயும் காமிச்சிட்டு நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் எனக்கு இது வரைக்கும் அந்த ஆள் கிட்ட போறப்ப என்னென்ன விஷயமாச்சோ நான் என்னென்ன விஷயத்த மறந்து போயிட்டும் எல்லா விஷயத்தையுமே நீங்க தான் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்றப்ப அவங்களும் ஹிப்னசிஸ் பண்ண ஆரம்பிக்கிட்டாங்க அப்போ நம்ம ஹீரோன்னு ஒரு காட்டுக்குள்ள இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோனுடைய கண்ணுக்கு ஒரு வீடு தெரியுது அந்த வீட்டுடைய அட்ரஸ் நல்லா தெளிவாவே தெரியுது அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் வேற ஒரு டாக்டரை பத்தி சொல்லி அவர் தான் குருநாதர் அவரால் தான் நான் இப்போ இந்த நிலமையில இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு பிரேஸ்லெட் போட்டு விட்டு இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோனுக்கு அப்படியே விஷுவலா தெரியுது டக்குன்னு பார்த்தா ஒரு மாதிரி ஆகுது அப்படியே நம்ம ஹீரோன் பயங்கரமா மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறப்ப அந்த டாக்டர் வந்துட்டு நம்ம ஹீரோனை எழுப்பி விட்டு உன்னை ஹிப்னசஸ் பண்ணி உனக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்ற விஷயத்த யாருமே கண்டுபிடிச்சிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு பயங்கரமான விஷயத்த பண்ணி வச்சிருக்கான் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது நாங்க என்னதான் ட்ரை பண்ணாலுமே உனக்கு அவன் செட் பண்ணி வச்சிருக்கான் பாத்தீங்களா நீ அந்த காட்டுக்குள்ள போனோம் அந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த விஷுவல் தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் ஆனா நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியும் இப்ப பார்த்தால் எப்படி ஃப்ரீஸ் சொன்னா அவனுடைய கை ஃப்ரீஸ் ஆயிடுது உடம்பு ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நீ சில மாதிரி நின்று இல்லையா அது போல நான் உனக்கு ஒரு விஷயம் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க என்ன விஷயம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கல இப்போ நம்ம ஹீரோன் டக்குன்னு என்ன விஷயம் பண்றாங்க அப்படின்னா அந்த விஷுவல்ல பார்த்த எல்லா விஷயத்தையுமே அப்படியே நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பிரேஸ்லெட்ல மார்ச் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும் அதுக்கப்புறம் அந்த வீட்டுடைய அட்ரஸ் அது மட்டும் இல்லாம இந்த டாக்டர் வந்துட்டு இன்னொரு டாக்டருடைய பேரை சொல்லியிருப்பான் அந்த விஷயத்தையுமே நோட் பண்ணிட்டு நம்ம ஹீரோன் வேக கிளம்பி வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த டாக்டர் பத்தி சர்ச் பண்ணி பாக்குறப்ப அந்த ஒரு பயங்கரமான ஹிப்னசிஸா இருந்திருக்கான் உடனே நம்ம ஹீரோன் அந்த டாக்டர் பார்க்க கிளம்புறாங்க அவர் போயிட்டு மீட் பண்ணா கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க போறப்பவே அந்த டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி நான் போயிட்டு இப்படி அந்த டாக்டரை மீட் பண்ண போறேன் மீட் பண்ணா கண்டிப்பா ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்றப்ப நீ தனியா போகாத நானும் வரேன் தயவு செஞ்சு தனியா போகாத அப்படின்னு சொல்றப்ப ஹீரோன் போனை கட் பண்ணிட்டு அங்க பாக்க போறாங்க நம்ம ஹீரோன் அந்த வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தா இங்க அந்த டாக்டர் டாக்டருடைய வைஃபும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு என்னடா இங்க ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ஆகி பார்த்துட்டே இருக்கும்போது அங்க யாரும் வர மாதிரி சவுண்ட் கேக்குது அது யாருன்னு பார்த்தா நம்ம டாக்டர் தான் டாக்டர் வந்துட்டு என்னமா எல்லாமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கா நான் குருன்னு சொன்னது எங்க அப்பாவை தான் இப்ப எங்க அப்பா இறந்து போயிட்டாரு இது எங்க அப்பாவுடைய வீடு தான் இந்த வீட்டுல இப்போ நான்தான் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஸ்லீப்னு சொல்றப்ப ஹீரோன் அப்படியே தூங்கி போறாங்க இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த பக்கம் டிரெக்டிவ காமிக்கிறாங்க அவருக்கு ஃபாரன்சிக்ல இருந்து கால் வருது அந்த ஸ்போனை செக் பண்ணி பார்த்ததுல இவர் வந்துட்டு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஃபுல் நேமே சொல்றாங்க நம்ம ஹீரோன் இப்போ குருன்னு ஒருத்தரை பார்க்க போறாங்க பாத்தீங்களா அந்த குரு தான் இவருடைய அப்பா அப்படின்னு

மாதிரி இருந்துச்சு எனக்கு பிடிக்காம நான் தான் அவங்கள கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப இந்த பக்கம் வந்துட்டு யாரோ கதை உடைக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறாங்க போலீஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டு உடைக்க ட்ரை பண்றாங்க இப்போ இந்த டாக்டர் டக்குன்னு ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்றாரு இப்போதான் ஹீரோனுக்கு புரியுது இந்தாள் இவ்வளோ நம்ம மஹிரோனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்துருக்காரு போல இப்போ நம்ம ஹீரோன் அந்த டாக்டரோடைய வீட்டில தான் இருக்காங்க அந்த பக்கம் போலீஸ் உடச்சிட்டு உள்ள போயிட்டு பார்த்தா யாருமே இல்லை யாருமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரெக்டிவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்றாங்க இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ண நம்ம மஹிருவனை காமிக்கிறாங்க அந்த டாக்டர் நம்ம மஹிரோ ஹீரோனா அவங்க பொண்டாட்டி மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு மேக்கப்லாம் எல்லாம் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான் நான் மத்த பொண்ணுங்க கூட ஒன்னா இருக்கிறப்ப என் பொண்டாடி கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் கிடைக்கல உன் கூட இருக்கும் போது மட்டும்தான் அந்த ஃபீல் கிடைச்சிது அந்த ஸ்மெல் கூட உன் தான் வந்து நீ தான் வந்துட்டு டிட்டோவா என் பொண்டாட்டி மாதிரியே இருக்கிற உன்னதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை அடைய ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கான் ஆக்சுவலா இவன் என்ன விஷயம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் அந்த பொண்டாட்டி காரியோடைய மனசுல இருந்த விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த நினைவுகள்லாம் நம்ம ஹீரோனுடைய மனசுக்குள்ள புகுத்திட்டு நம்ம ஹீரோனுடைய நினைவுகள் எல்லாத்தையுமே அழிக்க ட்ரை பண்ணியிருக்கான் நம்ம ஹீரோன் சேர்ந்து வாழ ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே பேசிட்டே இருக்கும்போது யாரோ வந்த மாதிரி சவுண்டு கேட்குது இவன் உடனே நம்ம ஹீரோனை ஹிப்னாசிஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணிட்டு நீ இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கையை அப்படியே லாக் பண்ணி விட்டு வெளியே போறான் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த டிரெக்டிவ் வீட்டை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான் போல இங்க இந்த டாக்டர் போயிட்டு டிரெக்டிவ் போட்டு போல போலன்னு பழக்கிறான் ரெண்டு பேருக்கும் சம ஃபைட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோன் எப்படியாச்சும் வெளியே வர ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டாங்க வந்துட்டு வெளியே வந்து பார்த்தா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பேட்டியோடைய கன் வந்துட்டு கீழே உழுந்து போய் கிடக்குது நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே அந்த டாக்டர் ஸ்லீப் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோயின் தூங்கி போயிட்டாங்க அப்படியே மயக்கமாகறாங்க அந்த டைம்ல கூட நம்ம ஹீரோயின் கன் எடுத்து அந்த டாக்டர் ஷூட் பண்ணிட்டு அப்படியே மயக்கமாகறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் கண தந்து பாக்குறப்ப பக்கத்துல அந்த டிரெக்டிவ் இருக்காரு நீ ஒன்னும் கவலைப்படாதமா கரெக்டா அந்த டாக்டர் சுட்டு சாகடிச்சுட்டா இப்போ நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மை லவ்னு சொல்லுவான் பாருங்க இப்போ டக்கு நம்ம ஹீரோனுக்கு ஒரு விஷுவல் ஞாபகத்துக்கு வருது அந்த டாக்டர் நம்ம ஹீரோனுக்கு என்னமோ பண்றேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா என்ன விஷயம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அந்த ரெக்கார்டிங்க அந்த டாக்டர் கேட்டு பார்த்துட்டு அந்த டாக்டர் எப்போ கிட்ட பேசினாலுமே கடைசியா மை லவ் அப்படின்னு சொல்றான் இந்த மை லவ் அப்படின்ற வேர்டை இவன் மட்டும் தான் யூஸ் பண்றான் அப்படி அந்த டாக்டர் எப்பலாம் மை லவ்னு யூஸ் பண்றானோ அப்ப நீ ஹிப்னசஸ்ல மயக்கத்துல இருந்தா கூட எழுந்திருச்சிருவ அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க இப்போ இந்த டிரெக்டிவ் மை லவ்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோன் அப்படி எழுந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல அந்த டாக்டர் உட்காந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோன் அந்த டிரெக்டிவ் தான் ஷூட் பண்ணிருக்காங்க போல நம்ம ஹீரோன் அப்படியே எந்திரிச்சு நான் ஒன்னும் லவ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி மூஞ்சி மேலேயே உதச்சிட்டு அங்கிருந்து இருந்து போறாங்க வெளியே போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோன் அந்த டிரெக்டிவ்டைய கையில ஷூட் பண்ணிருக்காங்க போல அவன் அப்படியே ரத்தம் போய் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோன் அவனை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப இந்த டாக்டர் வரான் என்னுடைய கால ஒரு கன் இருக்கு அந்த கன் எடுத்து அந்த டாக்டர் ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோன் டக்குன்னு அந்த கன் எடுத்து அந்த டாக்டர் ஷூட் பண்றாங்க அந்த டாக்டரும் இறந்து போறான் இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிட்டாங்க நம்ம ஹீரோன் அந்த பாய் கூட இருக்காங்க இப்ப இவங்களுக்குள்ள அந்த சண்டையெல்லாம் முடிவுக்கு வந்துச்சு நம்ம இப்போ வந்துட்டு புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம் நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருக்காங்க இந்த பக்கம் இந்த டாக்டர் பிடிச்சதுனால நம்ம டைரக்டிவுக்குமே ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு நம்ம ஹீரோ அந்த டாக்டர் சுட்டு கொலை பண்ணாங்க பாத்தீங்களா இல்ல இல்ல நான் தான் சொட்டு கொலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரெக்டிவ் சொல்லிட்டு இருப்பாரு சோ அதனால நம்ம ஹீரோனுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் இல்லாம தப்பிச்சிட்டு இருப்பாங்க அப்படியே சந்தோஷமா இந்த படத்தை முடிகிறாங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்க யாரையாவது ஹிப்னசஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணணும் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லியுமே கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்